வணக்கம். க்ரூட் ஆயில் மினியில் 1 மினிட் சார்ட் வாட்ச் பண்ணுறோம். இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா June 28 கரெக்டாக ஒரு 1:30 அப்புறம் செல் கால் ஜெனரேட் ஆயிருக்கு. ரெட் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு. இந்த சார்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக பை பண்ணலாமா செல் பண்ணலாமான்னு சொல்லி பை செல் கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆகும். கால் வரையில் கேண்டிலோட கலரும் சேஞ்ச் ஆகிட்டு எங்கே என்ட்ரி எடுக்கலாம், எங்கே எக்ஸிட் ஆகலாம், அதாவது டார்கெட் என்ன, ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்ற மாதிரி கால் ஜெனரேட் ஆகும். அந்த மாதிரி தான் இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு நமக்கு ஒரு 1:30 மேலே நமக்கு செல் கால் வந்திருக்கு. ஸோ பொதுவாக பார்த்திங்கன்னா ஈக்குவிட்டிலாம் மார்னிங் மார்க்கெட்டே அனலைஸ் பண்ணுவோம். கமாடிட்டி அதில் க்ரூட் ஆயில் பார்த்திங்க அப்படின்னா ஆஃப்டர்நூன் மார்க்கெட் தான் அனலைஸ் பண்ணுவோம். 1:30 மேலே செல் கால் வந்திருக்கு. 5595 செல் பண்ணலான்னு சொல்லி செல் கால் ஜென்ரேட் ஆயிருக்கு. ஸோ அந்த ரெட் கலர் கேண்டில்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஒயிட் லைன் தான் என்ட்ரி பாயிண்ட் குரிய லைன். கீழே இருக்கிறது தான் ஃபஸ்ட் டாரட், செகண்ட் டாரட் லைன். மேலே இருக்கிறது ஸ்டாப் லாஸ் லைன். ஃபஸ்ட் டாரட் பார்த்திங்கன்னா 5581, செகண்ட் டாரட் பார்த்திங்கன்னா 5567. நமக்கு கிடைச்ச கால் பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ் கழித்து ரெண்டு டார்கெட்டையும் அச்சீவ் பண்ணியிருக்கு. ஸோ செகண்ட் டாரெட்டான 5560 தாண்டி போயிட்டுருக்கு. கால் ஜென்ரேட்டான ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸில் ஃபஸ்ட் டாரெட் ஒரு 15 பாயிண்ட் கிடைக்குது. 5595 வந்த கால் பாருங்கள், நமக்கு 5581 பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. அடுத்து கண்டினியூஸாக ஒரு டவுன் சைட் மொமெண்டம் செகண்ட் டாரெட்டையும் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. நமக்கு கிடைச்ச கால் ரெண்டு டார்கெட்டையும் இந்த மாதிரி அச்சீவ் பண்ணியிருக்கு. ரெண்டு டார்கெட்டையும் அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் கண்டினியூஸாக மேலே வந்ததில் அப்பர் சைட் பிரேக் அவுட் ஆகி பை கால் ஜென்ரேட் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கால் ஜென்ரேட் ஆகும். மேலே வருதுன்னா பை கால் ஆகும். அதே இப்போ மார்க்கெட் தொடர்ந்து கீழே இறங்கிக்கிட்டே இருக்குன்னா செல் கால் ஆகும், கால் ஜென்ரேட் ஆகும். மார்க்கெட்டோட அந்த ட்ரெண்டு மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கால் கிடைக்கும். ஒன்ஸ் பிரேக் அவுட் கன்ஃபார்ம் பண்ண உடனே நமக்கு அந்த கேண்டிலோட கலர் சேஞ்ச் ஆகிட்டு எங்கே என்ட்ரி எடுக்கலாம், டார்கெட் என்ன, ஸ்டாப் லாஸ் என்னன்ற மாதிரி கிளியராக நமக்கு கால் ஜென்ரேட் ஆகிடும். அதில் வர காலை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேடிங்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு கிடைச்ச பை காலோ ஃபஸ்ட் டாரெட்டை 2 நிமிஷத்தில் பிரேக் அவுட் பண்ணிச்சு, செகண்ட் டாரெட்டை 4 நிமிஷம். ஸோ ஒரு 4 to 5 கேண்டில்ஸில் ரெண்டு டார்கெட்டையுமே பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. நல்ல ஒரு வாலட்டைல், நல்ல மூமெண்ட். நிஃப்டி பேங்க் நிஃப்டியை விட சூப்பராக க்ரூட் ஆயில் நமக்கு மூவ் பண்ணியிருக்கு. இந்த மாதம் பார்த்திங்கனாலே தெரியும் தான், பேங்க் நிஃப்டி எல்லாமே வந்து ரொம்ப ஸ்லோவாக மூவ் பண்ணிகிட்ருக்கு. ஆனால் கமாடிட்டினுடைய மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமாகவே இருக்குது. ஸோ நாங்கள் பார்த்த வரைக்கும் இந்த மாதத்தில் க்ரூட் ஆயில், சில்வர் இதிலெல்லாம் கால்ஸ் கிடைக்கிறது நமக்கு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹேங்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. இதை பற்றின டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.